வெல்கம் டு அபி டிவி. இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, நீண்ட காலமா நாம நம்பிட்டு வர்ற பல விஷயங்கள்ல உள்ள கட்டுக்கதைகளும் அதுல இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களையும் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாய்கள் நிறக்குருடு அப்படின்னும், நாய்களால கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தை மட்டும்தான் இனம் காண முடியும் அப்படின்னும் நாம நம்பிட்டு வரோம். ஆனா உண்மையில நாய்களால பல வண்ணங்களை பார்க்க முடியுமா? அதுலயும் ஸ்பெஷலா மனிதர்களோட கண்ணுக்கு புலப்படாத வண்ணங்கள் கூட நாய்களோட கண்ணுக்கு புலப்படுமாம். ஒரு டீ பாட்ல ஊத்தி வச்ச டீய 24 மணி நேரத்துக்கு குடிக்கலாம் அப்படிங்கறது நம்பப்பட்டு வரும் உண்மை. ஆனா நிஜமான உண்மை என்ன அப்படின்னா, டீ தயாரிச்ச உடனேயே குடிக்க ஆரம்பிச்சிடணும். நேரம் ஆக ஆக டீக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அது உடல் நலத்துக்கு தீங்கானது. நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட சுற்றுப்புறம் எல்லாமே ரொம்ப சுத்தமா வச்சுக்கிட்டா நோயே வராது அப்படிங்கறது ரொம்ப காலமா நாம நம்பப்பட்டு வரும் உண்மை. ஆனா நிஜமான உண்மை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மீறி ரொம்ப சுத்தமா இருக்கிறதும் நமக்கு நோய்க்கு தான் வழிவகுக்குமா. எந்த மாதிரி நோயினா, ஒவ்வாமைன்னு சொல்லப்படுற அலர்ஜி, அதாவது டஸ்ட் அலர்ஜி, வாட்டர் அலர்ஜி, சோப் அலர்ஜி, இந்த மாதிரி நமக்கு அலர்ஜிஸ் கூடிட்டே போகுமா. சோ எல்லா சிச்சுவேஷனுக்கும் நம்ம அடாப்ட் ஆகுற மாதிரி, எந்த தண்ணி குடிச்சாலும் அலர்ஜி ஆகாது, எந்த மாதிரியான டஸ்டும் நமக்கு அலர்ஜி ஆகாது, இந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷனுக்கும் நம்ம உடம்பு அடாப்ட் ஆகுற மாதிரி நம்ம உடம்ப பழக்கணும். ஓவர் சுத்தமா இருக்கிறதும் நோய்க்கு வழிவகுக்கும். சினிமாலலாம் ஹீரோ ரெண்டு கையில ரெண்டு துப்பாக்கிய வச்சு டமால் டமால்னு சொல்ற மாதிரி காட்டுவாங்க, அதுவும் ரொம்ப கூலா ஷூட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. பட் ரியல் லைஃப்ல இது பாசிபிளே இல்லையாம். ஏன்னா ஒரே நேரத்துல ரெண்டு கையில ரெண்டு ரிவால்வர் வச்சுட்டு ரெண்டு டார்கெட்டை ஏம் பண்ணி ஷூட் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமாம். பெண்கள் அதிக அளவு உடற்பயிற்சி செய்யறதுனால கொஞ்சம் மேன்லியா, அதாவது அவங்க ரொம்ப மசில்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஆம்பளை மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இருக்க இருக்க அவங்க ஸ்ட்ரக்சர் நல்ல ஷேப் ஆகுமே தவிர ரொம்ப மேன்லி லுக் எல்லாம் கிடைக்காதாம். லாவான் சொல்லப்படுற எரிமலை குழம்புக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அப்படியே மூழ்கிடுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, லாவா வந்து ரொம்ப அடர்த்தி அதிகமானது. ஒருவேளை அதுல நாம சிக்கிக்குள்ள நேர்ந்தோம்னா ட்ரக்காய் அப்படியே நிப்போமே தவிர அதுக்குள்ள நம்மளால மூழ்க முடியாதாம். டிஃபைபிரிலேட்டர் ஷாக் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினிமால எல்லாம் உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒருத்தரோட ஹார்ட்ல இந்த டிஃபைபிரிலேட்டர் ஷாக் கொடுத்த உடனே அவர் உயிர் பிழைக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலா நம்ம நின்னு போன ஹார்ட்ட இந்த டிஃபைபிரிலேட்டர் ஷாக் வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு முறை நின்னு போன இதயத்தை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணவே முடியாது. இந்த டிஃபைபிரிலேட்டர் ஷாக்கோட வேலை என்ன அப்படின்னா, ஒழுங்கற்று துடிக்கும் இதயத்தை சீராக மாற்றுறதுக்கு உதவுதான். அதாவது ரொம்ப ஹையா இருக்குமா ஹார்ட் பீட், இல்லனா ரொம்ப லோவா இருக்குமா, இப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கிறதுனால பேஷண்ட் ரொம்ப கஷ்டப்படுவாங்களா. சோ அந்த இதயத்தை சீரா துடிக்க வைக்கிற வேலை தான் இந்த டிஃபைபிரிலேட்டர் ஷாக்கோட வேலை. பொதுவா வீட்டுல ஃபிஷ் டேங்க்ல வச்சிருக்கிற மீன் எல்லாம் சத்தமே போடாது, அதெல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற மீன்கள் கூட ஒரு பண்ணையில இருக்கிற அளவுக்கு சத்தத்தை ஏற்படுத்த முடியுமா? காலையில நாம நினைச்ச நேரத்துக்கு எந்திக்கிறதுக்கு அலாரத்தை வச்சு எந்திக்கிறது பெஸ்ட் வே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே அது ரொம்ப தவறான வழியாம். ஏன்னா நல்ல உறக்கத்துல இருக்கிற நாம திடீர்னு அலாரம் வச்சு முழிக்கும் போது நம்மளோட பிரெயின் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்காம். சோ இது ஒரு தவறான வழிமுறைன்னு சொல்றாங்க. காலங்காலமா நம்ம வானவில்ல என்ன ஷேப்ல பாத்துட்டு வந்திருக்கோம், ஒரு அரை வட்டம், அதாவது செமி சர்க்குலர் ஷேப்ல தானே நம்ம பாத்துட்டு வந்திருக்கோம். ஆனா உண்மையிலேயே வானவில் முழு வட்ட வடிவிலானதாம். ஆனா இந்த வானவில்லின் கீழ் அரைவட்ட பகுதியில உள்ளத நம்மளால பார்க்க முடியறது இல்லையாம். இதுக்கு காரணம் பூமியில் இருக்கக்கூடிய ஹாரிசோன் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற ஹீட் முழுவதும் தலை வழியா தான் வெளியே போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உண்மை இல்லையா? உடலின் அனைத்து பாகம் வழியாவோ ஹீட் வெளியே போகுமாம். காண்டா மிருகங்களுக்கு ஒரு ஒற்றை கொம்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே அது கொம்பு கிடையாதாம். அத வந்து ஒரு திட்டு, ஒரு முகடு, ஒரு கொண்டை, இப்படி பல வார்த்தைகளால சொல்லலாமே தவிர அது கொம்பு கிடையாதாம்.
பொதுவாவே ஒருத்தருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்குன்னு சொன்ன உடனே நாம அவங்கள எய்ட்ஸ் நோயாளி லிஸ்ட்ல சேர்த்துறோம். ஆனா ஹெச்ஐவி இருக்கிற எல்லாருக்கும் எய்ட்ஸ் வரணும்ங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லையா? ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் போனால் அது எய்ட்ஸ் நோயா டெவலப் ஆகுறதுக்கு வழி இருக்கே தவிர ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கிறவங்க எல்லாரும் எய்ட்ஸ் நோயாளி கிடையாது. பற்கள் ரொம்ப வெள்ளை வெள்ளைனு இருந்தாதான் ஆரோக்கியமானதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா இளம் மஞ்சள் நிறத்துல இருக்கிற பற்கள் தான் ஆரோக்கியமானவையாம். பொதுவா பௌர்ணமி, சந்திர கிரகணம் இது போன்ற நேரங்கள்ல சாப்பிடுற சாப்பாடு விஷமாயிடும்னு சொல்றாங்க. ஆனா நிலாவுக்கும் உணவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லுது சயின்ஸ். உலகத்துல உள்ள இஸ்லாமியர்கள் பெரும்பாலானோர் அரேபியர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா 90% இஸ்லாமியர்கள் யாரும் அரேபிய நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லையாம். பீர் குடிச்சா வெயிட் அதிகமாகும் அப்படிங்கிறது பொய்யாம். உண்மையிலேயே பீர் ஒரு லோ ஃபேட் ப்ராடக்ட் தானாம். ஃபேட்டி பீர்னு ஒரு ரகம் இருக்காம், அது வாங்கி குடிச்சாதான் ஓவர் வெயிட் ஆகுமாம். தவளைகளை தொட்டா தோல் அலர்ஜி உண்டாகும் அப்படிங்கிறது பொய்யே. உண்மையிலேயே தவளைகளை தொட்டா அந்த மாதிரி அலர்ஜி ஏற்படுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லையாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு வீடியோல இடம்பெற்ற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாவும் ஆச்சரியமாவும் இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.